கழிச்சு பார்த்தியா? இப்போ தான் வந்து முதுமலை சஃபாரி முடிச்சுட்டு மிஸ்டி வுட் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ செக்இன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பந்திப்பூர் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் வயநாட்டில் இருந்து முதுமலை போன வீடியோஸ், முதுமலை சஃபாரி, அப்புறம் நாங்கள் என்னென்ன அனிமல்லாம் பார்த்தோம் அண்ட் மசனகுடியில் நான் ஸ்டே பண்ண மிஸ்டி வுட் ரெசார்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வயநாட்டில் ஃபுல் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அந்த மெமரிஸோடு இப்போது வைல்ட் லைஃப் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். வயநாட்டில் இருந்து டேரெக்டாக முதுமலைக்கு போகலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக, எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீனிஷாக இருந்துச்சு. முதுமலை டைகர் ரிசர்வ் என்டர் ஆன உடனே நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று வந்து கும்கி யானை அண்ட் இன்னொரு இடத்துல காட்டு யானை கூட்டம் பார்த்தோம். அதோட வீடியோஸ்லாம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எடுக்கிறியா? ஆனால் தொண்டு வச்சுக்கோமா. யானை பற்றி ஐயா ஐயா அந்த ஆறா என்ன பாதி தான் போயிருக்கு. அவ்வளோதானா? நிறைய இருக்கு பாரு. 1 2 என்னடா கவிச்சது? கவிச்சு அங்கே யானை பாரு. இந்த பாரு யானை அங்கே பாரு, அங்கே பாருங்க. ரோட்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றியும் செம்ம ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரிசப்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா தெப்பக்காடில் இருக்குது. முதுமலை சஃபாரி டீட்டெயில், ஆன்லைன் ரூம் புக்கிங் அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். குரங்கு பேர் கவிஷ், குரங்கு பேர் சிங்க டக்குன்னு ஓடி அனுப்பிச்சுக்க. அவ்வளோதான் ஃபேமிலியா? அதான் சின்ன குட்டி, சின்னதாக இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய்க்கோங்க. இருங்க, லாரி இருக்கு, லாரி போயிடும். இதான் எடுத்துட்டே இருங்க. குட்டியா இருக்கு பாரு, அழகா. கவிஷ் பாத்தியா? ஓடுது பாரு. போலாம், அழகா இருக்கு. ஆமா, பாய் பாய். நிக்கும் போது அந்த ஆனா குளிக்குது. அங்கெல்லாம் இருக்குது பாரு யானை. சஃபாரி ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம போகிற டைமில் எந்த ரூட்டில் அனிமல் ஸ்பாட்டிங் அதிகமாக இருக்கோ அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் சஃபாரியில் வந்து மான், டஸ்கர் எலிஃபெண்ட், மலபார் ஸ்குரில், சம்பார் டீர், அதெல்லாம் பார்த்தோம். பட் புலியை பார்க்க லக்கு இல்லை. வாங்க இப்போ முதுமலை சஃபாரி வீடியோஸ் பார்க்கலாம். நிறைய மாண்டடா கவிஷ் மாண்பார். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கப்பேன். இதோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கப்பேன். கீழே கீழே இந்த அம்மா விரலுக்கு கீழே பார். நேரா அங்கே பார். ஆடுதா தெரியுதா? தெரியுதா கவிஷ்? அது கலரே கொஞ்சம் இதாக இருக்கும். சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் சஃபாரி பஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. 40 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. கிட்ஸுக்கு டிக்கெட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்கள மடியில உட்கார வச்சுக்கிட்டு போனது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதுதான் அந்த பஸ். ஒரு சின்ன பஸ்ல லிமிட்டட் பீப்பிளோட ஃப்ரீயா கூட்டிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். சஃபாரி முடிச்சிட்டு நாங்க மசனகுடி ரெசார்ட்ல செக் இன் பண்ணிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு பந்திப்பூர் போனோம். பந்திப்பூர்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 o'clock தான் ஈவினிங் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட சஃபாரி டீடைல்ஸ், பிரைஸ் பத்தி இன்னொரு டீடைல் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. பந்திப்பூருக்கு நாங்க 2 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். முதுமலையில் பஸ் போயாச்சுன்னு இந்த வாட்டி ஜீப் ட்ரை பண்ணோம். பட் நாங்கள் போனது சண்டேனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்டு ஜீப் சஃபாரிலாம் 2 weeks முன்னாடியே ஆன்லைன் புக்கிங்கில் முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தா ஈவினிங் 4:30 தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சஃபாரி போகாமல் மசனகுடி ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்கள் முதுமலை, பந்திப்பூர், மசனகுடி காரில் வந்தீங்கன்னா அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஹைவேஸ்லேயே எல்லா அனிமல்ஸும் பார்த்துடலாம். இந்த வீடியோலையே பார்த்தீங்கன்னா நிறையா வைல்ட் எலிஃபெண்ட்ஸ் நாங்கள் ஹைவேஸ்லேயே கிட்டக்க பார்த்தோம். பட் சஃபாரியில் ஒரே அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களை ஹைவேஸில் இருந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்டு டீப் ஃபாரஸ்ட்னால உங்களுக்கு டைகர், லெப்பர்ட்லாம் பார்க்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாட்டி சஃபாரி போயிருக்காங்க. பட் ஒரு வாட்டி கூட டைகர்லாம் பார்க்கல. ஸோ லக் கண்டிப்பாக வேணும். நாளைக்கு குட்டி அஞ்சு அந்த பெரிய யானை குட்டி, 2 பெரிய யானை, 1 குட்டி. மசனகுடியில் மிஸ்டி வுட் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்ட் மசனகுடி வந்தால் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான லொக்கேஷனில் ஃபாரஸ்ட் நடுவில் இருந்துச்சு. சுற்றியும் காடு தான். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண வுட் ஹவுஸ். இதோட ரெண்ட் பார்த்திங்கன்னா 1 dayக்கு 5,500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரூமில் ஏசி, ஒரு ஏர் கூலர், மினி ஃப்ரிட்ஜ், வார்ட்ரோப் அண்ட் சிட் அவுட் வித் மவுண்டன் வியூ இருக்கும். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் டார்மிட்ரி இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். நாங்கள் வைல்டு போர், மான்கூட்டம், மயிலெலாம் பார்த்தோம். அண்ட் அடிக்கடி கரடி கூட பார்க்கலான்னு சொன்னாங்க. ரெசார்ட் ஓனர் அஃபீஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெசார்ட் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் டைகர் T23 அட்டாக் கூட இந்த ரெசார்ட் பேக் சைடில் தான் நடந்துச்சு. அதோட லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். கிட்ஸுக்குன்னு தனி ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ ஈவினிங் கிட்ஸ் கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது செஞ்சு கொடுப்பாங்க. பட் உண்மையை சொல்லணுன்னா ஃபுட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் டின்னருக்கு நிறையா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். அண்டு உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ரெசார்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசார்ட்டு சொல்லுவேன். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் மானு மயிலுன்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஈவினிங்கு. நீங்களே பிடிச்சிருக்கா? மாடிமா, இது மாடியா? இது மாடி இல்ல, இது வாட்ச் டவர். மாடி மாயி வாட்ச் டவர். ஆ, அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு என்னடா தெரியுது இங்க இருந்து? இப்போ மான் பார்த்தா மயில் பார்த்தேன். அப்படியே அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. யானை லேட்டா பார்க்க போறோம். ஓகே. ஜம்பனு கவிஷ், ஜம்பனு ஜம்பனு, அக்கா விடாத, அக்கா விடாத, விடு விடு, அடி அடி, ஜம்பனு பாஸ்டா, ஜம்பனு. அடுத்த வீடியோவில் நாங்கள் மசனகுடியில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.